Hi friends, Begum channel ku anbodu varavetkiren. Innikku nama enna intro la paathirupinga neenga na biryani, chicken 65, thair pachadi and mutta paathirupinga la egg gravy. Gravy kediyadhu, chumma egg fry maadhiri pannirukom avladhaan. Adukku theviyana porul biryani ki usually vengayam, thakkali, kothamalli, pudina ella eduthirukom. Half kg chicken eduthiruken. Rice எடுத்துக்கேன் பாஸ்மதி ரைஸ் இது ஒரு இன்ஸ்டன்ட் பிரியாணி நான் பண்ண போறேன் இன்ஸ்டன்ட் பிரியாணிக்கு உங்ககிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லனா நீங்க யூஷுவலா வீட்ல சமைப்பீங்களா மேபி நீங்க பச்சரிசி சமைக்கிறவங்களா இருந்தீங்கனா பச்சரிசி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் புழுங்கல் அரிசில பிரியாணி செஞ்சா நல்லா வராது ஓகேவா ஒரு பாஸ்மதி ரைஸ் எப்பமே வீட்ல வச்சிக்கிறது நல்லது அடுத்து oil எடுத்துர்க்கேன் இதே அளவுக்கு இன்னொரு கப் oil நீங்க எடுத்துக்கோங்க நான் 2 கப் oil போட்டுர்க்கேன் இதல இப்போ எவ்வளவு குவாண்டி வெச்சிருக்கோம் அதோட ப்ளஸ் இது நெய் ஃபிரிட்ஜ்ல வெச்சதனால ஃப்ரீஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து புதினா உப்பு எல்லாம் எடுத்துட்டேன் இப்போ எண்ணெய் போட்டுட்டேன் குக்கர்ல தான் நான் செய்ய போறேன் குக்கர் அடுப்புல வச்சி எண்ணெய் போட்டாச்சு இப்போ பட்டை லவங்கம் ஏலக்கா ஒரு நாலு லவங்கம் மூணு ஏலக்கா போட்டுர்க்கேன் ஓகேவா half kg க்கு இதுவே போதுமானது அது நல்லா இதாயிடும் சூடாயினா வெடியும் ஒரு மாதிரி அதுக்குள்ள நான் வந்து அரிசி இப்போதான் தண்ணி போடுறேன் சமைக்கிறது கொஞ்ச நேரம் முன்னாடி போட்டா போதும் கறி வாஷ் பண்ணி தான் வெச்சிருக்கேன் அதல கொஞ்சம் தண்ணி பிடிச்சு நான் வெச்சிக்கிறேன் இது ஒரு இன்ஸ்டன்ட் பிரியாணின்றதால நாம தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி செய்ய போறோம் வெங்காயத்தை நான் அரைச்சிட்டேன் ப்ளஸ் இப்ப தக்காளியும் அரைச்சிக்கிறேன் அரைச்ச வெங்காயத்தை அந்த எண்ணெயில போடுறேன் ஓகேவா எண்ணெயில பாக்க எப்படி இருக்குது ஏதோ கறி மாதிரி இருக்குல்ல இது வெங்காயம் வெங்காயம் வந்து பேஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமா உங்களுக்கு வதங்கும் சீக்கிரமாவும் வேலை ஆகும் அப்படியே நம்ம முழு முழு வெங்காயம் போட்டோம்னா அது வதங்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும் ஆனால் இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் ஆக்சுவலி நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன் வதங்குற டைமு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க ஓகேவா இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் இதுவும் நல்லா வதங்கணும் வதங்குற டைம் மட்டும் இதில் என்ன ஆகும்னா ஸ்கிப் ஆகணும் ஆகிடும் இப்போ நான் கறியும் ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதக்குங்க நான் வந்து ஸ்கிப் பண்ணதுனால உங்களுக்கு தெரியாது எவ்வளோ நேரம் வதக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதனால் அந்த பச்சை வாசனை கறி வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி இது செய்யணும் நான் உங்களுக்கு வந்து இது காமிக்கல எவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்கேன்னு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா வதக்கணும் ஓகேவா நல்லா கிளறிட்டே இருங்க அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இன்னும் சால்ட்டு போடலை ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் போட்டு நான் கறி வதங்கும் போது இப்போ வந்து அது பத்தாது நம்ம வந்து ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் நான் புதினா ஆட் பண்ணுறேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்ட பிறகு தான் புதினா போடுங்க கொத்தமல்லி போட்டுறேன் கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட் பிரியாணியாக இருக்கும் ஏன்னா யூஸ்வலாக நம்ம வதக்கி செய்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரியாணி தான் இது வதங்குற டைம் மிச்சமாகும் அரைச்சி போடுறதுனால இப்போது நான் தயிர் காமிச்ச தயிர் ஆட் பண்ணுறேன் ஓகேவா ஒரு ஹாஃப் கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் தயிர் ஆட் பண்ண பிறகு நல்லா வதக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வதக்கணும் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஓகேவா வதங்கினதுக்கப்புறம் இப்போது நாம் ரைஸ் ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸ் அண்ட் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம் இப்போது ஆல்ரெடி நம்ம வந்து அரைச்சி போட்டிருக்கிறதுனால
நம்ம வந்து ஒரு கப் வாட்டர் கம்மியாகவே ஆட் பண்ணணும். அதாவது தக்காளி வெங்காயம் ஆல்ரெடி பேஸ்ட்டாக இருக்கிறதுனால அதுலேயே நிறைய தண்ணி வந்துடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக, எப்போவுமே நீங்கள் ஒரு 4 கப் 3 கப் ஆட் பண்ணுறீங்கன்னா 2 கப் தண்ணி ஆட் பண்ணால் போதும். அது மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி போடுவீங்க, கரெக்டாக? ஆனால் பாஸ்மதி ரைஸ் நம்ம பண்ணுறோன்னாவே நம்ம ஒரு 3.5 கப் தண்ணி தான் ஆட் பண்ணுவோம். ஏன்னா அந்த ரைஸ் சீக்கிரமாக வெந்துடும், அப்படின்றதுனால தண்ணியும் இழுக்காது. இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதை விட ஒரு 3 கப்ஸ் போட்டிங்கன்னா போதும், ஓகேவா? 3 கப்ஸை விட கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கோங்க. போட்டிங்கன்னா அந்த தண்ணி ஜாஸ்தி ஆகாமல் குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போது நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் தேவையான அளவு. இப்போ நம்ம இன்னும் ஒரு லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதுதான் வந்து லெமன். இப்போ நம்ம வந்து அந்த லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த புழிஞ்சி வச்சுருக்கிற லெமன் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டோன்னா ஏற்கனவே சால்ட்டெல்லாம் பார்த்தாச்சு. இப்போது ஒரு கிளறி கிளறிட்டு மூடி விட்டுற வேண்டியதுதான், வேறு எந்த வேலையுமே இல்லை. இப்போது லாஸ்ட்டாக நல்லா கலக்கிட்டு குக்கரை மூடி விட்டுடணும், ஓகேவா? மூடினதுக்கப்புறம் விசில் எல்லாம் போட்டுட்டு நல்லா மூடி விட்டுருங்க. மூடி விட்டதுக்கப்புறம் 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சூப்பர் 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 பிரியாணி ரெடி ஆகிடும். என்னோடய சிம்னியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அழகாக இருக்குல்ல? இப்போது இந்த லைட் வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னு யோசிப்பீங்க. இந்த சிம்னியில் இருக்கிற லைட்னால தான் இந்த குக்கர் மேலே உங்களுக்கு லைட் விழுது, ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ விசில் வந்துருச்சு, டொட்டடாய். இப்போ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆவி போகிற வரைக்கும் விடலாம். அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுருங்க. எப்போவுமே பிரியாணி செய்யும்போது மட்டும் இறக்கி வச்சிடணும். ஓப்பன் பண்ணியாச்சு, கம கமக்கும் பிரியாணி. பார்க்குறதுக்கே நல்லா டேஸ்டியாக இருக்குல்ல? பாஸ்மதி ரைஸ் ஃபார்ச்சூன் வாங்கியிருந்தேன், அது நல்லா நீட் நீட்டாக நல்லா இருக்கு, எம்மியாக இருக்குது, ஓகேவா? இப்போ பிரியாணி ப்ராசஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம எக்குக்கு போவோம். எக்கு நான் வந்து பாயில் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன், கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன், ஓகேவா? இது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த சைமல்டேனியஸ்லி நம்ம வந்து சிக்கன் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நல்லா அது வந்து சிக்கனை வந்து கட் பண்ணிடல, லெக் பீஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு. பெரிய பெரிய சிக்கன் பீஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நான் சரியாக பாயில் ஆகாது, அதனால சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நாங்கள் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டோம், அதனால கம்மியாக ஆட் பண்ணுறேன். என்னடா இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கேன்னு யோசிப்பீங்க, நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. பெப்பர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது தனியா தூள். எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ஃப்ரைக்கு நான் தனியாத்தூள் ஆட் பண்ணிப்பேன். இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் தயிர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணோன்னே கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ளஸ் அந்த கொஞ்சம் கலரும் இருக்கும் சிக்கனுக்கு. அதனால் நம்ம சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட வேண்டியதுதான். இதை சால்ட் போடுறேன். சால்ட் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். கையை வச்சே பிசைங்க, அப்போ தான் சிக்கனில் நல்லா அப்ளை ஆகும். இல்லைன்னா அதை சரியாக மிக்ஸி ஆகாமல் அங்கங்கே நிற்கும், தயிரெலாம் இருக்குல்ல அதில், அதனால். ஓகே, இப்போ சிக்கன் 65 ரெடி பண்ணியாச்சு, மூடி வச்சிடலாம். இதை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் தான் சர்வ் பண்ணியிருக்கேன் ஃபுட்டு. நல்லாயிருக்கேன் இந்த பாத்திரம். இது நாங்கள் வந்து வாணியம்பாடி ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தோம், அங்கே வாங்கினோம், நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எக்குக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டேன். இதில் மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதெல்லாமே நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் அது கலர் வந்து ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வதக்கிட்டு சால்ட்டும் போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க.
சால்ட் இல்லைனா அப்படியே சப்புன்னு இருக்கும். மிளகாய் தூள்லாம் நம்ம போட்டுட்டு இப்போ எக் ஆட் பண்ணிடலாம். முட்டை வந்து நான் கொஞ்சம் ஒரு நாலு சைடும் கொஞ்சம் கீரல் போட்டிருக்கேன். அப்படியே கட் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே லைன் லைனாக போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இவ்வளோ வதங்கினா போதும், இப்போ நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்சிருச்சு முட்டையோடது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 ரெடி பண்ணணும். ஓகேவா? சிக்கன் 65க்கு எண்ணெய் போட்டிருக்கேன் அடுப்பில். இந்த நல்ல எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். யூஷுவலாக நம்ம சிக்கன் 65 ஃப்ரை பண்ணுற மாதிரி தான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுட்டு எடுத்துட வேண்டியதான். சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஃபுட் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.